வெல்கம் டு தமிழ்க்யூர். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்களைப் போல மார்பகம் கொண்ட ஆண்கள், அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு எப்படி இந்த ப்ராப்ளம் வருது, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஆண்களுக்கு இந்த மாதிரி பெண்களைப் போல மார்பகம் வர்றதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தை பிறந்த உடனே அவங்களுடைய அம்மா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த கொஞ்ச நாள்லேயே தன்னுடைய ஆண் குழந்தை நெஞ்சில் வந்து நல்ல எண்ணெயை போட்டு நல்லா தடவி அவங்க மார்பகத்திலேருந்து வரக்கூடிய பாலை வந்து ஃபஸ்ட்டே எடுத்துடணும். ஸோ அப்படி சின்ன வயசுலேயே அவங்களுக்கு எடுக்காமல் விட்டுட்டாங்கன்னா, அவங்க வந்து பருவம் அடைந்த பிறகு அவங்க வளர வளர அவங்களுடைய மார்பகமும் பெண்களைப் போலவே வளர்ந்துக்கிட்டே வரும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இது ஒரு காரணம். ஸோ ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள்கிட்ட இருக்கக்கூடிய டெஸ்டிரோன் ஹார்மோன் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ஆண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம், இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனையை வந்து எப்படி சரி பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான மார்பகத்தை வந்து எப்படி எந்த வழியில் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அப்படி டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் வந்து குறைபாடால் இந்த மாதிரியான மார்பகம் பெருசாகிடுச்சுன்னா, அந்த ஆண் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டாக இருந்தானா அவனுடைய மார்பகம் வந்து நாளுக்கு நாள் வந்து பெருசாகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, அவன் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கொழுப்புகளும் பார்த்திங்கன்னா அவனுடைய மார்பகத்தில் வந்து தான் சேரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய மார்பகம் வந்து பெண்களைப் போலவே நாளுக்கு நாள் வந்து பெருசாகிட்டே இருக்கும். ஆண்களுக்கு மார்பகம் பெருசாகிறதுக்கு வந்து இதுதான் வந்து முக்கியமான காரணம்னு சொல்ல முடியாது. பிரெஸ்ட் கேன்சர் வந்து சில ஆண்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பிரெஸ்ட் கேன்சர் வந்து ஆண்களுக்கு வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரெண்டு மார்பகம் பெருசாக இருக்குது பெண்களைப் போல இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அதை அழுத்தி பார்க்கும்போது, அதாவது நிப்பிளில் வந்து நீங்கள் அழுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கட்டி மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் வந்து உடனே வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணுங்கள். சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு சைடு மட்டும் தான் கட்டி மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு வந்து கட்டி மாதிரியே இருக்காது. ஸோ அப்படி இருந்தாலும் நீங்கள் உடனே வந்து டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சருக்கான அறிகுறியாகவும் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க பிறக்கும் போதே அவங்க உடம்பில் ஓஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனும் டெஸ்டிரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனும் இருக்கும். இந்த ஓஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பருவம் அடைந்த பிறகு அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வளர்ச்சிக்கு வந்து இது உதவும். அதே மாதிரி ஆண்கள் பருவம் அடைந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்டிரோஜன் ஹார்மோன் வந்து ஆண்கள் உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா மாறுதலுக்கும் இது உதவும். ஓகேவா? பட் இந்த ப்ராப்ளம் ஏன் ஆண்களுக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு வந்து இந்த ஓஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா பருவம் அடைந்த பிறகு கம்மியாகிட்டே வரணும், டெஸ்டிரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாகிட்டே வரணும். அதே மாதிரி தான் பெண்களுக்கு வந்து ஓஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாகிட்டே வரணும், டெஸ்டிரோஜன் ஹார்மோன் வந்து கம்மியாகிட்டே வரணும். பட் இங்கே எப்போ ஆண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஓஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாகவும் டெஸ்டிரோஜன் ஹார்மோன் வந்து கம்மியாகவும் ஆகுதோ, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மார்பகம் வந்து பெண்கள் மாதிரியே மாறிடும். ஸோ அதனால் அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த டெஸ்டிரோஜன் ஹார்மோன்ஸை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன உணவுகள்லாம் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கோ அந்த மாதிரியான உணவுகளை வந்து அவங்க எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா, நாள்பட பெண்கள் மாதிரி இருக்கக்கூடிய மார்பகம் வந்து அவங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். பட் அவங்க வந்து நாள்பட அவங்களுடைய மார்பகத்தை கம்மி பண்ண விரும்பலை, சடனாக வந்து அது கம்மியாகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அவங்க கண்டிப்பாக வந்து சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். அதாவது ஆப்ரேஷன் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரெஸ்டில் இருக்கக்கூடிய பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அப்படி கட் பண்ணி எடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்பகம் வந்து நார்மலாக ஆண்கள் போலவே இருக்கும். பட் இந்த கட் பண்ணி எடுக்கிறது வந்து திரும்பவும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கண்டிப்பாக திரும்பவும் வரும். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மாத்திரை மருந்துகள் மூலமாகவும் இந்த டிஷ்யூ வந்து, அதாவது பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் டிஷ்யூ வந்து திரும்பவும் வளர ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து அவங்க வந்து எந்த ஒரு மாத்திரையும் ட்ரக்ஸு ஆல்கஹால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லை, வேறு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மார்பகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவாகவே இருக்காது. இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறதால சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மார்பகத்தில் வந்து சென்ஸே இருக்காது. அதை டச் பண்ணாலும் அதை அடித்தாலும் எந்த ஒரு வலியும் அவங்களுக்கு ஏற்படாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் டிஷ்யூ எடுக்கும்போது ரெண்டு சைடுமே ஈவனாக எடுக்கணும். சில பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது என்ன ஆகுனா, ஒரு சைடு வந்து எடுத்துருவாங்க அதிகமாக எடுத்துருவாங்க, ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக எடுத்துருவாங்க. அப்படி பார்க்கும்போது கூட திரும்பவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக தெரியும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணணும்னு நினைக்கிற எண்ணத்தை வந்து கைவிட்டுருங்க. நீங்கள் நாள்படவே உங்களுடைய மார்பகத்தோட சைஸை வந்து கம்மி பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. ஸோ அதனால் டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன்ஸ் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிடுங்க.
அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக ஓவர் வெயிட்டாக இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன்ஸ் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுகளை எடுத்தாலும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சரியாகாது. அதனால் உங்களுடைய வெயிட்டையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணணும். ஒபிசிட்டி லெவலை வந்து நீங்கள் டெய்லி செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.